ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஜஸ்ட் கை விட்டாலே போதுங்க வாரம் உங்களால் ஒரு லட்ச ரூபா வரைக்குமே லாபம் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் எடுத்து செய்யலாம் அப்படின்னா யாராவது வந்துட்டு ஒரு இமீடியட்டான இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க இல்லைங்களா அதாவது நம்ம முதலீடை போட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண முடியாது காலையில் முதலீடு போடுறேன்னா ஈவினிங் எனக்கு ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்றவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சூட் ஆகும் ஸோ இந்த பிஸ்னஸில் மெயினாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அது என்ன எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்றேன் அதே போல இந்த பிஸ்னஸ்க்கு எவ்வளோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை நிறைய லட்சம் கணக்கில் கோடி கணக்கில் அப்படி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையான கிடையவே கிடையாது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தாலே இந்த பிஸ்னஸ் உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற இன்கம் அப்படின்றத உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ண முடியும் நான் சொல்கிற மாதிரியான மெத்தடில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது என்ன கான்செப்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்துலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க இன்னும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில் ஐக்கான க்ளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர்ல அப்டேட்ஸாக கிடச்சிடும் ஸோ கான்செப்ட் கூட போயிடலாம் செரி செரி பழம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இதை வந்து ரோட் சைட்ஸில் நிறைய நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் இது என்னென்னா நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து ரோட் சைட்ஸில் பார்ப்போம் ஸோ ஸ்ட்ராபெரி ரிலேட்டடாக நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் அது ரொம்ப நல்லாவே போச்சு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ரிலேட்டட் ஏதாச்சும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னிங்க இவ்வளோ வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஈக்குவலாகவும் அதை விட மேலையும் நம்மளால் சம்பாதிக்க முடியறது இந்த மாதிரி செரிஸ் தான் ஆக்சுவலா செரியை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப கோல்டு கிளைமேட்டில் வளரக்கூடியது தான் அதனால நமக்கு நம்ம ஊர்ல இந்தியாவில் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஷ்மீர்ல வந்து நம்மளால வந்துட்டு இந்த ஹோல்சேல்ல செரீஸ் வாங்க முடியும் இது ஆக்சுவலாக ஹோல்சேலில் பண்ண முடியுமா நம்மளால் ஒரு லட்ச ரூபாயெலாம் அர்ன் பண்ண முடியுமா இந்த செடி பழத்தை வச்சு அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க இதுக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் வரவேற்பு இருக்குது அப்படின்னா நார்மலாக சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன்ஸ்க்கான ஃப்ரூட்ஸ் மட்டுமே வந்து சோல்ட் ஆகுது ஸோ அவ்வளோ அளவுக்கான இன்கம் ஒரே இடத்துலேயே ஆனால் நம்ம ஒரே இடத்துல கூட இது டம்ப் பண்ண போறதுல இதோட பிஸ்னஸ் கான்செப்ட் வந்து ரெண்டு விதமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதில் எதுவும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்றத பாருங்க அதே போல இப்போ இந்த செரிய பொறுத்தளவுக்கு இதோட மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்திங்கனா ஒரு கிலோ எட்நூறுபாலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் செரிஸை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பெரி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரிஸ் இந்த மாதிரியான பெரிஸ் ஃபேமிலிஸ் ஸோ பெரிஸ் ஃபேமிலிஸை பொறுத்த அளவுக்கு நம்மளில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆன்ட்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது தூக்க இன்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வியாதிகளுக்குலாம் வந்துட்டு சிறந்த மருந்து செரிஸ் சொல்லுவாங்க ஸோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறது தான் இந்த செடி ஸோ இவ்வளோ ப்ரைஸ் இருக்கே இதை எப்படி நம்ம வந்துட்டு வாங்கி சேல்ஸ் பண்ண முடியும்னு நீங்க யோசிப்பீங்க செரிஸ் பொறுத்தளவுக்கு அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இட்டாரியன் பல்கேரியன் மேக்மாலி அதே போல் இது வந்து ஏ கிரேட் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் வெரைட்டி இதை எப்படி நீங்கள் பேக் பண்ணோன்னா ஒன் கிராம் ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்க எப்படி பேக் பண்ணுவீங்க அதே மாதிரியே வந்து இதை பேக் பண்ணலாம் நீங்க வந்து இத கிடைக்கும் ஸோ மினிமம் ஆர்டர் அப்படின்றது இருக்கும் மினிமம் டூ கேஜிஸ் வாங்க இது வந்து டைரெக்டாக எங்கே உங்களுக்கு ப கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்றத சொல்கிறேன் ஒரு கிலோ நூறுரூவாவுக்கு இந்த செடிஸ் நம்மளால் வாங்க முடியும் அது எங்கே ஹோல்சேலர் எப்படி கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நம்ம பேர் பண்ணணும் மினிமம் வந்து நீங்கள் ஒரு இருபது கிலோவாவது எடுக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டுப்படியாகும் ஏன்னா நீங்கள் ரெண்டு கிலோ எடுத்தாலும் ஐநூறுரூவாலேருந்து ஆயிரம் ரூபா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவாங்க நீங்கள் வந்துட்டு இருபது கிலோ ஐம்பது கிலோ எடுத்தாலும் உங்களுக்கு அந்த ரேட் தான் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் டுவெண்ட்டி கேஜியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் திருப்பி திருப்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம் டுவெண்ட்டி கேஜி போது நூறுரூவா ஒரு கிலோனா உங்களால் வந்துட்டு ஈஸியாக வந்து ரெண்டாயிர தான் ரெண்டாயிரருவாக்கு வாங்கும்போது நீங்கள் ஐநூறுரூவா இல்லை ஆயிரம் ரூபா ட்ரான்ஸ்போர்டேஷன்ஸ் கொடுக்குறதுன்றது ஓரளவுக்கு ஓகே ஆனால் ஒரு தான் நீங்கள் வாங்குறீங்க தான் வாங்குறீங்க என்னமோ அந்த இடத்துல ஐநூறுவா எழுநூறுவா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்தா அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிலாம் வந்து சமாளிக்க முடியாது அது ரொம்ப ஈவன் நஷ்டத்தில் போய் முடிஞ்சிடும் நமக்கு ஸோ பெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பல்காக வாங்குங்க கம்பெனியை பொறுத்த அளவுக்கு ரெண்டு கிலோ தான் நமக்கு மினிமம் ஆர்டர் ஆனால் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி கேஜி வாங்குனீங்க அப்படின்னா தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு கட்டுப்படியாகும் இதோட பிஸ்னஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ செரி ஹோல்சேலில் நமக்கு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு யூஸ்வலா ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி தான் மேக்ஸிமம் ப்ரைஸ் இருக்கும் இது எங்க கிடைக்குதுன்ற டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் டிரான்ஸ்போர்டேஷனோட சேர்த்து ஒரு நூற்றி முப்பது ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க கிலோக்கு அப்படின்னு நான் வைக்கிறேன் சோ ஒன் ஃபிஃப்டி கிராம் பேக்கிங் பாக்ஸ்ல கொடுக்கலாம் யூஸ்வலா ஸ்ட்ராபெரி வந்தப்ப ஒரு பாக்ஸ் அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ட்ராபெரி பட் ஸ்ட்ராபெரிய விட பார்த்தீங்கன்னா காஸ்ட்லிஸ்டான ஃப்ரூட் இது வந்து இந்த உங்களுக்கு செரி ஸோ செரிய பொறுத்தளவுக்கு உங்களால் தாராளமாக செவன்ட்டி டு நைன்ட்டி ருபீஸ் வரைக்கும் ஒரு பாக்ஸ் போட முடியும் ஒன் ஃபிஃப்டி கிராம் பாக்ஸ் இதோட ஆன்லைன் மார்க்கெட் ப்ரைஸ் மட்டும் பாருங்க நான் இந்த ஒரு தான் எடுக்க சொல்லுவேன் ஆன்லைன்ல போயிட்டு நீங்கள் லீஸ்ட் அமௌண்ட் எதுலன்றத செலக்ட் பண்ணுங்க நான் செலக்ட் பண்ணப்ப லீஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா கால் கிலோ சரி ஸோ முந்நூறு ரூபான்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு கிலோக்கு எவ்வளோ ப்ரைஸ்னு பாத்துங்க உங்களுக்கு கால் கிலோ வந்துட்டு முந்நூறுவான்னா அப்போது தாராளமாக வந்துட்டு தோராயமா நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட உங்களுக்கு வந்து வந்துடுது ஸோ தாராளமாக உங்களால இந்த ஒரு எழுபது ரூபான்றது ரொம்ப ஈஸியாகவே உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும் எல்லாருமே அஃபர்டபுள் ப்ரைஸில் வாங்கக்கூடியது இப்போது முந்நூறுவா நானூறுவா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் ஒரு எழுபது ரூபா நூறுரூவானா கண்டிப்பாக அதை வாங்க வந்து யோசிக்க மாட்டாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா வரைக்கும் கால் கிலோ விற்கிறாங்க ஏ கிரேட் அப்படின்ற நல்ல குவாலிட்டி ஸோ நம்ம இன்னைக்கு சொல்றதும் ஏ கிரேட் நல்ல குவாலிட்டி தாங்க இது வந்து காஷ்மீர்லேருந்து டைரக்டாக நீங்கள் எடுக்கும் போது இந்த ப்ரைஸ் ஸோ காஷ்மீர்லேருந்து இங்கே டைரெக்டாக எடுக்க முடியுமான்னு நீங்கள் கேட்பீங்க தாராளமாக எடுக்க முடியும் பார்சல் சர்வீஸில் ஏ இப்போ நார்மலாக நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா ஆல்மண்ட்ஸு அதுக்கப்புறம் கேஷ்யூஸு இந்த பிரியாணிக்கு போடுற மசாலா இதெல்லாம் வந்து காஷ்மீர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்ஸ் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து போட்டு விட்டுருவாங்க ட்ரெயின்க்கு வந்து அவங்க அந்த கூட்ஸ் பேக்கிங் இல்லையா அதுக்கு மட்டும் சார்ஜஸ் பண்ணிடணும் கொடுத்துடணும் நம்ம அதுக்கு நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து புக்கிங்கும் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு ஸ்லிப் அனுப்பிவிடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யாராக இருந்தாலும் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் போய் பார்த்துட்டு என்கொயரி பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து அனுப்புங்க டூ ப்ளே இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் இப்ப இப்போ கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா பேசினதுனால டூ பே அவங்களுக்கு வந்துருச்சுன்றதுக்கு அப்புறம் அவங்க வந்து பே பண்ணால் போதும் ஆர்டர்ஸ் எப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கான அந்த அளவுக்கு ஒரு ரேப்போ மெயின்டைன் ஆயிடுச்சு ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம கிரெடிட் சிஸ்டமில் கூட நிறைய பேர் வந்து நமக்கு பல்காக வந்து சப்ளை பண்ணுவாங்க ஸோ ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு ரெண்டு டைப் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பிஸ்னஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரீட் பிஸ்னஸா இது எடுத்து பண்றீங்க அப்படின்னும் போது பர் பாக்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி வந்து சிக்ஸ்டி ருபீஸ் கிட்ட நான் அதில் கோட் பண்ணியிருப்பேன் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடின்றதுனால வந்து இது செவன்டி ருபீஸ் வந்து கோட் பண்ணுறேன் ஸோ ஒரு கிலோக்கு அரௌண்ட் ஏழு பாக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறே முக்கால் பாக்ஸ் கிட்ட வரும் நம்ம வந்து வெயிட்டில் கொஞ்சம் ஒரு ஒரு பழம் ரெண்டு பழம் அப்படின்னு நம்ம போடும்போது ஒரு ஏழு பாக்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஒரு கிலோவில் ஸோ ஒரு ஏழு பாக்ஸ் போடுறோம் ஒன் ஃபிஃப்டி கிராம் அப்படின்னா ஏழு பாக்ஸ் இன்டூ எழுபது ரூபா ஸோ நானூற்றி தொண்ணூறுவா நமக்கு டோட்டலாக ஒரு கிலோ உடைய ரேட் ஆனால் நம்ம வாங்குறது வெறும் நூறுரூவா தான் ஸோ நூற்றி முப்பது ரூபா அதோடைய டிரான்ஸ்போர்ட்டோட நமக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் பேலன்ஸ் வந்து நமக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் கிட்டே இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் கேஜி நீங்கள் ஒரு நாளைக்கு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ் பண்ணுறீங்கனாலே ஏழாயிரத்தி இரநூறுவா கிட்ட ப்ராஃபிட் கூட வேண்டாங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ நீங்கள் பண்றீங்க அப்படின்னா கூட ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்கிட்ட உங்களால் லாபம்ன்றது ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்ல எடுத்துட முடியும் நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை பாக்ஸ் ஒரு முப்பது பாக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அரை கிலோவாக போடுறீங்க கால் கிலோவாக போடுறீங்க அப்படின்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பாக்ஸ் தான் சேல்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் செடி அப்படின்ற பழம் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்தது சூப்பர் மார்க்கெட்ஸில் பார்த்தது அங்கெல்லாம் முந்நூறுரூவா நானூறுரூவா இந்த பிரைஸிங் பார்க்கும்போது நம்ம எழுபது ரூபா ஒரு பாக்ஸ்க்கு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்கில் கொடுத்தா தாராளமாக வாங்கிடுவாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு பண்றதுக்கு டஃப்பாக இருக்கு வெக்கமாக இருக்கு உங்களுக்கு ரோட்டில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா பவர் ஏஜென்சிஸில் ஒரு ரெண்டு பசங்களை நம்ம ஹயர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கூலி அதாவது நான் வந்து இன்னைக்கு ஒரு நாலாயிரரூவா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஆயிரம் அந்த பையனுக்கு அந்த கமிஷன் பட் அவன் இத்தனை பாக்ஸ் விற்று கொடுக்கணும் இன்றைக்கி இனி இருபது பாக்ஸ் சேல்ஸ் பண்ணப்பா உனக்கு ஆயிரம் சம்பளம் அப்படின்னா கன்ஃபார்மாக வருவாங்க வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் மட்டும் தான் வேலை சண்டே சண்டே லீவ் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின்லலாம் வந்து வெண்டர் கம்பார்ட்மெண்ட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பசங்களே ஒன்றும் ஓனர் கிடையாது அவங்க பூ விற்கிறதாகட்டும் சமோசா விற்கிறதாகட்டும் காஃபி விற்கிறதாகட்டும் ஸ்நாக்ஸு இந்த சின்ன சின்ன மிக்சர் பேக்கெட் பட்டாணி வேர்க்கடலை எல்லாம் அதுக்கெல்லாம் ஓனர் வந்து வேறு இடம் ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரெயினில் எடுத்துருக்கணும் கும்மிடி பூண்டி காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துல பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸே வச்சுருக்காங்க அவங்க ஒரே இருபது முப்பது பசங்களை எம்ப்ளாய் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்ககிட்ட இந்த மாதிரி பேக்கெட்ஸ் போட்டு ட்ரெயினில் மட்டுமே சேல்ஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு பையனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொ குறைஞ்சபட்சம் ஐயாயிரூவா அது வந்து எடுத்துருவான் ஸோ அவனுக்கு ஒரு சம்பளம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க அந்த மெத்தட் தான் உங்களை நான் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது ஃப்ரூட்டுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு ஒரு ஆறுநூறுவா இவ்வளோதான் உங்களுக்கு செலவே ஆகும் நீங்கள் வந்து ஒரு தோராயமான கணக்கு அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி கேஜி எடுக்கிறீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் அதாவது காஷ்மீர்லேருந்து டேரெக்டாக பல்காகவே வாங்கி அப்படியே நீங்கள் சேல்ஸ் போது மினிமம் ஒரு நூறு கடை நூறு கடைன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நான் அதுக்கு தான் வந்து ஒரு இன்புட் உங்களுக்கு காட்டினேன் சென்னையில் மட்டுமே கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் டன்ஸ் கிட்ட உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இறங்குது டேரெக்டாக வந்து இறக்குறாங்க அவங்க ஸோ டைரெக்டாக இறக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காஷ்மீரில் இருக்குது அப்படின்னா காஷ்மீர்லேருந்து இருந்து ஒரு ஹோல்சேலர் அவங்க கிட்டேருந்து ஒரு கை மாறி இன்னொரு பர்சன்ஸ் கிட்ட வரும் அப்படி தான் உங்களுக்கு வந்து ரெண்டாவது கை மூணாவது கை அப்படின்னு மாறி வரும் அப்படி ரீட்டை ஷாப்ஸ்க்கு மாறும்போது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவே டைரக்டா நீங்கள் வந்து ஒரே சிங்கிள் ஹேண்டாக சப்ளை பண்ணும்போது ரீட்டைலுக்கும் நீங்கள் கம்மியாக கொடுக்க முடியும் உங்களால் உங்களுக்கும் ப்ரைஸ் மார்ஜின் நல்லாவே வைக்க முடியும் அப்போது உங்களால் நூறு கடைன்றது ஈஸியாகவே பிடிக்க முடியும் ஏன்னா ஷாப்பை பொறுத்த அளவுக்கு ஃப்ரூட் ஷாப் ஒரு ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டாலே குறைஞ்சபட்சம் இருபதுல இருந்து முப்பது கடை இருக்கும் ஒரு கடைங்களில் செரி வந்து நூற்றி நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா கொடுக்குறாங்களா அதாவது எழுநூறுவாலேருந்து ஆயிரம் ரூபா போடுறத வந்து இந்த ரேட்டுக்கு வருதா எனக்கே வர்றது இரநூத்தம்பது ரூபா தானே அப்போ உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த ஷாப் பர்சன்ஸ் வாங்குவாங்க அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஐம்பது ரூபா மார்ஜின் நீங்கள் வைக்கிறீங்க கிலோவுக்கு அப்படின்னாலே ஃபைவ் கேஜி ஒரு ஷாப்பில் நீங்கள் கொடுக்கணும் ஸோ தோராயமாக இரநூத்தம்பது ரூபா கிட்டே லாபம் ஒரு கடைக்கு உங்களுக்கு நூறு கடைன்னு எடுத்தீங்கன்னா இருபத்தையாயிரா ஸோ உங்களுக்கு வந்து வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் கூட ஒர்க் பண்ணாலே ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு ஒரு இருபத்தையாயிரூவா போயிடட்டும் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாலு நாள்னு கணக்கு எடுத்தாலே ஒரு லட்ச ரூபா இருபத்தையாயிரம் ரூபா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் போயிடட்டோம் நான் மைனஸ் பண்ணிட்டேன் அதில் ஸோ தோராயமாக உங்களுக்கு நூறு கடை பிடிக்க முடியலனாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி டெலிவரிஸ் ஒரு கடைங்களில் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி கேஜிஸ் கேட்பாங்க ஃபிஃப்டி கேஜி பாக்ஸாக கொடுப்பாங்க ஏன்னா ஃபிஃப்டி

கோயம்பேட்லேயே நீங்கள் சப்ளை பண்ணலாம் ரீட்டெயில் ஷாப்பே தௌசண்ட் ப்ளஸ் ஷாப்ஸ் கிட்ட கோயம்பேட்டில் இருக்குது ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு இந்த ஃப்ரூட் ஹோல்சேலர் ஃப்ரூட் சப்ளையர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் டேரக்டாவே கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா அங்கே போய் சேல்ஸ் பண்ணலாம் இதை தவிர்த்து நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் பேக்கிங் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ எடுத்து வைங்க பத்து கிலோ நீங்கள் ஒரு ஐநூறுரூவா ப்ராஃபிட் வச்சு கிலோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட நின்றுடும் ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த பிஸ்னஸ் நல்ல லாபகரமான பிஸ்னஸ் ஸோ டைரக்ட் காண்டாக்டே உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இல்லை இந்த ஐடியா மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சப்ளை பண்ணுறவங்க தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் இது ஆனால் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஐடியா போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் அதே பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ரெண்டு மூணு பேர் பிசினஸ் ஐடியாஸ் கேட்டிருக்கீங்க இந்த பெயிண்ட் மேக்கிங் அப்புறம் காட்டன் பாக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ